ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செவ்வாழைப்பழம் ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்யாவின் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாழைப்பழம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் செவ்வாழைப்பழம் வச்சு செஞ்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இதுமாதிரி நல்லா கூலாக மசிச்சுக்கணும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் அளவு ராகி மாவு ஆட் பண்ணுறேன். இந்த ராகி மாவு வீட்டில் அரைச்சிது. இதில் வந்து நான் ஒரு கப் அளவு மெஷர் பண்ணி ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சிறேன். பாகுக்கு பக்குவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு தண்ணியில் கரைஞ்சா போதும். இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். வாசத்திற்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதில் நீங்கள் வந்து கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி வந்து ஜஸ்ட்டு பாகு காய்ச்சிறேன், அவ்வளோதான். பாகுக்கு பதம்லாம் கிடையாது, தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, பணியாரம் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதோட மில்லட் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, நிறைய மில்லட் ரெசிபீஸ் அண்டு பணியாரம் ரெசிபீஸ் தந்திருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாவில் நம்ம உருக்கணும் இல்லையா கருப்பட்டி, அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் எடுத்துட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான், பாகுக்கு பதம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி மாவை ஆட் பண்ணி கருப்பட்டி ஆட் பண்ணி மாவோட இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருப்பட்டிக்கு அளவு தேவையில்லை, ஏன்னா மாவு எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாகை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேணும் நீங்கள் எல்லா டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவு கருப்பட்டி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பட்டி பாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மில்லட் ரெசிபீஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு தரும்போது அவங்களுக்கும் பிடிக்கும். செவ்வாழைப்பழமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல புஷ்டியாக குழந்தைங்க வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ மாவு ரெடியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பணியாரம் செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நான் கொஞ்சமாக சோடாப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நெய்யில் பொரித்த முந்திரிகளை ஆட் பண்ணிக்கிறேன். இது முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காவையும் நெய்யில் பொரித்து ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான் முந்திரியும். நீங்கள் வேணால் இதில் திராட்சை, காஞ்ச திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரியோட தேங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பணியாரம் வீடை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கடலெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் கடலெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ குழி பணியாரத்தில் எண்ணெயும் நெய்யும் கலந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சின்ன சின்ன பணியாரங்களாக விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி சிறுதானியங்களில் வந்து நிறைய பணியார ரெசிபீஸ் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும், பிளேலிஸ்ட் பணியாரம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியாக அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். செஞ்சு வச்சோம்னா ஓடி ஓடி வந்து கூட எடுத்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பணியாரமெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா, குக்கிங் வித் மில்லட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த சேனல்ஸ் செக் பண்ணி பார்த்திங்கன்னா, இது மாதிரி நிறைய மில்லட் ரெசிபீஸ் அதில் இருக்குது, நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் மில்லட் சம்மந்தமாக இன்னும் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சத்யாவின் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.